அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி ஓ வர்கூ சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்டர்நெட் வசதி இல்லாமல் இரண்டு ஆப்புகளை சவுதியில் பயன்படுத்த முடியும் அந்த ஆப்புகளை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்பு தவக்கல்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் வசதி இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு ஆப்பு இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்டர்நெட் வசதி இல்லாமல் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்குண்டான வழிமுறை என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோனில் வந்து உங்களுடைய ஜிபிஎஸ் லொக்கேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு இன்டர்நெட்டை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தவக்கல்னாவை ஓப்பன் பண்ண உங்களுடைய எகாம நம்பரு அதுக்கு பிறகு தவக்கல்னாவுடைய பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுங்க பண்ணதும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் தவக்கல்னாவை ஓப்பன் பண்ணதும் உங்களுடைய டீட்டெயில்ஸு ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய தவக்கல்னாவே சைன் அவுட்டு பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு சைன் அவுட் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து பேக்கில் வந்துடுங்க அதுக்கு பிறகு உங்களுடைய இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் கவனத்தில் வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய தவக்கல்னால் இன்டர்நெட் வசதி இல்லாமல் செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ஜிபிஎஸ் ஆனில் இருக்கணும் உங்களுடைய லொக்கேஷன் வந்து ஆனில் இருக்கணும் ஆன்ல வச்சுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் வசதி இல்லாமல் தவக்கல்லாவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு தவக்கல்லாம் ஓப்பன் ஆகும் இது இன்டர்நெட் வசதி இல்லாமல் தவக்கல்லாவை பயன்படுத்தக்கூடிய முறை இந்த முறையில் நீங்கள் தவக்கல்லாவை எந்த நேரத்துலேயும் இன்டர்நெட் வசதி இல்லாமல் பயன்படுத்தி கொள்ள முடியும் ரெண்டாவது நாம் பார்க்க போகிற ஆப் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்சர் இண்டிவிஜுவல் இந்த அப்சர் இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் லாகிங் பண்ணி உங்களுடைய டிஜிட்டல் ஐடியை என்ன செய்திருக்கணும் ஆக்டிவேட் பண்ணியிருக்க வேண்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபோன் பின் வந்து கேட்கும் உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து பின் செட் பண்ணியிருந்தீங்கன்னா பின் கேக்கும் இல்லைன்னா உங்களுடைய ஃபிங்கர் ஃபிங்கர் செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் கேக்கும் அதை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய டிஜிட்டல் ஐடியை ஃபஸ்ட்டு நீங்கள் லாகிங் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஆப்ஷன் இன்டிவிஜுவலை லாக் அவுட் பண்ணிடுங்க நோ ப்ராப்ளம் அதுக்கு பிறகு உங்களுடைய நெட்டு இல்லாமல் இன்டர்நெட் வசதி இல்லாமல் நீங்கள் எந்த நேரத்துலேயும் இந்த அப்சர் இண்டிவிஜுவலை ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஆக்சஸ் டிஜிட்டல் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்டில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய டிஜிட்டல் ஐடி ஓப்பன் ஆகிரும் இப்படி இந்த ரெண்டு ஆப்புகளையும் இன்டர்நெட் வசதி இல்லாமல் சவுதியில் பயன்படுத்தி கொள்ள முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ரெண்டு ஆப்பிலையுமே நீங்கள் வந்து தவக்கல் நாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த உங்களுடைய இன்ஃபர்மேஷன் பேஜ் அது மட்டும்தான் ஓப்பன் ஆகும் மற்றபடி எதுவும் என்ன செய்யாது இன்டர்நெட் இல்லாமல் வேலை செய்யாது செயல்படாது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் அதே போல் அப்சர் இன்டிவிஜுவல்லையும் உங்களுடைய டிஜிட்டல் ஐடி மட்டும்தான் வரும் தவிர மற்றபடி எந்த விஷயங்களும் இன்டர்நெட் வசதி இல்லாமல் வேலை செய்யாது அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் பிறருக்கும் பயனளிக்க வேண்டும் என்ற விதத்தில் இதை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரக்தூ